இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற டாபிக் வந்து அடிமரம். அடிமரம் அண்டர் ஸ்டோரி. ஆக்சுவலா அடிமரம் வந்து ரொம்ப பெரிய டாபிக், ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு மூணு வேர்ஸ் மட்டும் பார்க்கலாம். தானியேல் 4:15. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெங்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி அகாயத்து பணியிலே நனைவதாக, மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. தானியேல் மூலமா தேவன் நெபுகாத் நேச்சாருக்கு இதை வெளிப்படுத்தி அவர் சொல்றாரு, நீ இவ்வளோ பாடுகளை தாண்டி வருவ, ஆனாலும் அடிமரம் இருக்கட்டும்னு. பாருங்க, இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு விலங்கிடப்பட்டு பசும்புலியிலே தங்குவாங்களாம், அதாவது வீடு இல்லாமல் ரோட்டில் இருப்பார். ஆகாயத்து பணியில் அவர் நனைவார். ஓகேங்களா? இது பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு ஒரு ராஜாவோட சூழ்நிலை மாறப்போகுது, ஆனாலும் தேவன் இதை சொல்றாங்க, பூமியில அவங்களோட அடிமரம் இருக்கட்டும்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம சூழ்நிலையும் அதேதான். எவ்வளவா நீங்க அழிந்து போய் இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை, வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்க சூழ்நிலை எல்லாம் திரும்ப எழுந்து நிறுத்துறதுக்கு ஒரு அடிமரத்தை வைத்திருப்பாரு. அப்படி வைத்திருக்கிறனாலதான் இதே அதிகாரம் தானியேல் 4:26 பாருங்க. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். அவரோட பெருமை அவரை விட்டு போனதுக்கு அப்புறம் தேவனிடத்துலேருந்து உண்டாகிற அதிகாரம்னு அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட ராஜ்யம் பூமியில நிலை நிற்குமா. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்கும்போது எப்பொழுதுமே ஏசப்பா அடிமரத்தை வைத்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்க மனம் திரும்பணும்னா மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துறதுக்காக. இப்ப நம்ம யோபுல பார்க்கலாம். யோபு 2:7 போட்டிருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவனோட எல்லாம் இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான். அவனோட சரீரத்தை பாதிச்சா கண்டிப்பா அவன் தேவனை தூக்ஷிப்பான்னு தேவன்கிட்ட போய் சாத்தா உத்தரவு வாங்கி கொண்டு வந்து இப்படி பருக்களால அவனை நிரப்புறான் யோபுவ. ஆனாலும் யோபு பாருங்க, அவங்க மனைவி சொல்றாங்க 9:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அவங்க மனைவிக்கு அது புரியல, அவங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரியே இங்க பேசல. ஆனா யோபு அவரோட உத்தமத்துல நின்றாரு. அவரை திரும்ப எழுப்புறதுக்குரிய அந்த அடிமரம் அவங்க மனைவி தான். அவங்க அவிசுவாசியா இருந்தும் கூட தேவன் யோபு மேல அன்பு வைத்தனால அவங்க மனைவியான அடிமரத்தை விட்டு வைத்தார். பிள்ளைங்க அழுதும் அழிந்து போனது, அனிமல்ஸ் அவரோட சொத்து எல்லாம் அழிந்து போச்சு. ஆனால் திரும்ப அவரை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு அடிமரத்தை தேவன் பூமியில இருக்கட்டும்னு விட்டார். அதனாலதான் யோபோட 42 எல்லாவற்றையும் அவர் ரெட்டன் தனையா பெற்றுக்கொண்டார். குழந்தைங்களும் அவருக்கு உண்டாச்சு. எப்படி? அவங்களோட அடிமரம், அவங்க மனைவி அவிசுவாசி அறந்தும் தேவன் பூமியில இருக்கட்டும் என்று விட்டு வைத்தார். அதே போலதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நீங்க எவ்வளவு பாடுகளுக்குள்ள நீங்க வந்தாலும் நீங்க உங்களை நீங்க நிதானமா இருந்து தேவ சமூகத்துல சிந்திச்சு பாருங்க.
தேவன் உங்களுக்கு ஒரு அடிமரத்தை வைத்திருப்பார், கண்டிப்பா உங்களை பழைய இடத்துல தூக்கி நிறுத்துறதுக்காக. நீங்க யோபோ போல பிசாசு நம்மளை வந்து சோதிக்கலாம், நம்மளை இந்த மாதிரி சூழ்நிலைகள் அவன் நடத்தலாம், ஆனா தேவன் உங்களை திரும்பவும் தூக்கி நிறுத்தி அதே இடத்துல வைக்கிறதுக்காக அந்த அடிமரத்தை தேவன் உங்களுக்கு விட்டு வைத்திருப்பார். நீங்க எப்பொழுதுமே நீங்க விசுவாசமா இருங்க, உங்க அடிமரத்தை தேவன் பூமியிலேருந்து எடுக்க மாட்டாரு. ஏன்னா அது மறுபடியும் அதுல இருந்து துளிர் வந்து ஒரு மரம் உண்டாகி நிற்கும். நீங்க விசுவாசிச்சு அந்த உங்க சூழ்நிலைகள் அடிமரம் என்ன இருந்து கண்டுபிடிச்சு நீங்க ஜெபிங்க, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென்.